எப்படி இருந்தது? பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய பேருக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன். ஜெயம் ரவியை பார்த்துட்டு எப்படி தூக்கம் வரும் உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தோம் ஜெயம் ரவி சார் எப்ப வருவாங்கன்னு, இப்போ அர்த்த காத்துட்டு இருக்கிறது அவங்க ஸ்டேஜுக்கு எப்ப வர போறாங்கன்னு, கரெக்டா? ஓகே, அண்ட் யுவர் வெயிட் கெட்ஸ் ஓவர், வி வெல்கம் யூ சார். சேர்ந்து கூப்பிடலாம், நாங்க மட்டும் கூப்பிட போறது இல்ல, சேர்ந்து கூப்பிடலாமா சார்? ப்ளீஸ் வாங்க. இளம் புயல் ஜெயம் ரவி on the stage live before Dhanalakshmi College to make the event more memorable. Mr. Ravi sir, here on the dais, very stunning, very handsome, ever proud personality. Mr. Ravi sir, welcome on the dais. Give a big round of applause, Mr. Ravi sir. Hello sir, how are you sir? We are privileged here to be such a stunning personality, Mr. Ravi sir. Sir, my dream came true. I'm standing before you. Look at them. Sir, ஒரே ஒரு விஷயம் தான் சார், மூணு நாளா வந்து அவங்க மொபைல் வால்பேப்பரா கூட நீங்க மாறிட்டீங்க. கொஞ்சம் பேர் இருந்தீங்க, இப்ப வந்து எல்லாருமே வந்து என்னைக்கு வருவாரு, என்னைக்கு வருவாரு, என்ன பேச போறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பேசுனீங்கன்னா பிரிவி பையன் அடைஞ்சிருவாங்க சார். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனம் நக்ஷத்ரா 2017க்கு என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ பெரிய காலேஜ் கட்டினாலும் சரி, அந்த காலேஜுக்கு மதிப்பு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், காலேஜ் பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தனலட்சுமி காலேஜ் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் எப்போ வரீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டே தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு தெரியல, உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், யார் இங்கே வரணும்னு நீங்களாக தேர்ந்தெடுத்தீங்களாம், அது உண்மையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அது மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வரும், எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட நான் வந்து பார்த்துட்டேன். ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து எவ்வளவோ பண்ணியிருக்க முடியும், ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு நல் நோக்கம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வருவேன் நான் இங்கே. சரி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், திருப்பி கூட வந்து பேசுகிறேன். பட் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். படிக்கிறீங்களா ஒழுங்கா எல்லாரும்? இல்லை இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா அதெல்லாம் உங்கள் டீச்சரோட வேலை, என் வேலை கிடையாது. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன், அதெல்லாம் டீச்சர் பார்த்துப்பாங்க. நான் வந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான், நான் கல்லூரியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எது கற்றுக்குறீங்களோ இல்லையோ, எதை கண்டினியூ பண்ணுறீங்களோ இல்லையோ, கல்லூரி நாட்களுக்கு அப்புறம் கல்லூரி நட்பை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது உங்கள் சக மாணவர்கள்கிட்ட இருந்தாலும் சரி, சக ஆசிரியர்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அந்த நட்பை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அது ரொம்ப உதவும். மற்றபடி ஏதாவது கேள்வி இருந்தால் அவங்க கேட்கலாம், அது நான் மறுபடியும் வந்துட்டு அப்புறம் நம்ம இல்லை போகலாம் சார், மறுபடியும் போகலாம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஓட்டு உங்களுக்கு தான் சார், மொத்தமாக சேர்ந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தலைக்கு மேலே கை தூக்கிட்டாரு அண்ணன் போஸ்டா, இன்னைக்கு இங்கே சார் வந்துருக்கிறாரு காம்படிட்டரே இல்லாமல். அண்ட் ஒன் மோர் திங் சார், உங்களுக்காகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெடி பண்ணி ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் முன்னாடி ஆடி உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடணும்னு சொல்லி இந்த பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி தவாலாக இருந்திருக்கானுங்க.
ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டெப் போட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஆமா சார், கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எங்களோட. கேர்ள்ஸ் ரெடி? கேர்ள்ஸ் கம் ஆன். இருக்கட்டும், உள்ள வர்றப்ப ஒரு பிளாஸ்டோட வரட்டும்னு சொல்லிட்டு காஜல் அகர்வால் இன்னொரு 5 மினிட்ஸ்ல காஜல் அகர்வாலும் நட்சத்திர 2017 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இந்த பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சியில இங்க உங்க எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்றதுக்கு காஜல் அகர்வால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ள வர போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக் காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலிடெக்னிக் காலேஜோட ஒரு எக்ஸலண்டான டான்ஸ் இருக்க போது. Welcome boys. So the next performance will be from Dhanalakshmi College of Polytechnic. And audience, cheer up. Yes. கூட சேர்ந்துட்டனவே இந்த உலகத்துக்கு, நீ ராஜா நான் ராணி. ஐயா என் பேர் மாணிக்கம், குட்டி கேரளாவோ
பாட்டாவா கேட்க முடியுது. சந்தோஷமா பாடியான் பார்த்தால பச்ச ஒரு குரு சாருக்கு வச்சுட்டு போயிருங்க. அவர் பாட்டு எடுத்து ஆடி இருந்தீங்க இல்லையா?
தலைவா யூ ஆர் கிரேட் அப்படினு போறாங்க. சோ நெக்ஸ்ட் 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 கூப்பிடலாம். தேங்க் யூ சோ மச்.